Harish Shine Ministries presents. சங்கீதம் 27வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்க, இந்த 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், முதலாவது தாவீது எப்படி ஜபம் செய்கிறான் என்றால், அவன் சொல்றான், முதலாவது அவன் தேவரை நோக்கி கூப்பிடுகிறான், தேவரை நோக்கி கூப்பிடுகிறான். தேவரை நோக்கி கூப்பிடும் போதுதான் தேவனுக்கு இடத்திலிருந்து நமக்கு பதில் வரும். தேவனை நோக்கி நம்ம கூப்பிடணுமா? ஆனா அதுக்கு அடுத்ததுல பாருங்க, அது கூப்பிட்டு அப்படியே நம்ம எதுக்கு நம்ம கூப்பிடணும்னா, அது எப்படி கூப்பிடணும், அவருடைய செவிக்கு நம்முடைய சத்தம் போய் சேரணும். நம்ம என்ன கூப்பிடுறோம், எதை என்ன காரியத்தை சொல்லி 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 அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோமோ அதை அவர் காது கேட்கணும். அவர் காது கேட்கிற அளவுக்கு நம்ம அவர் கேட்டாச்சுன்னா என்ன செஞ்சிருவாரு, பதில் கொடுப்பார்ல. அப்ப நீங்க கூப்பிடுற முறை சரியா இருக்கணும், தேவனை நோக்கி கூப்பிடுற அந்த சத்தம் தெளிவா இருக்கணும், அதான் உண்மை. பாருங்க, இன்னைக்கு இப்ப மைக் என் கையில கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த மைக் சரியா இல்லைனா நான் எவ்வளவு கத்துனாலும் சத்தம் இல்லையே போறேன், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்கும். ஆனா இந்த மைக் வச்சு நான் பேசணும்னா சத்தம் பலமாக கேட்கும். சேர வேண்டிய இடத்துக்கு வந்தவர்கள் யாரெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டுருவாங்க, ஹாலேலூயா. ஆனா அதே போல ஆண்டவர் பரலோகத்தின் தேவன், அவர் அவர் நம்ம நம் மத்தியில வாசம் பண்ணுகிறார். அவருடைய நம்முடைய சத்தத்தை என் மகா எப்படி எப்போ கூப்பிடுவான், என் மகன் எப்போ என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சொல்லி அவர் ஆவலாக காத்து கொண்டே இருக்கிறார். அவர் ஆவலாக காத்துட்டு இருக்கா, எதுக்குன்னா பதில் அளிக்க. அதனால்தான் பாருங்க, அது கூப்பிடுறது மட்டும் இல்லாத அதை அவர் கேட்கணும், கேட்கிற அளவுக்கு கூப்பிடணும். அது மட்டும் இல்லாத அவருடைய இரக்கத்தை நம்ம தேடணும். அவர் இறங்கி அவருடைய இரக்கம் நம்ம மேல வரும் வரைக்கே நம்ம விடவே கூடாது. அவர் நம்ம மேல இரக்கம் உள்ளவராக, வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக அவர் நம்ம மேல இரக்கம் வைக்கிறாராம். அப்போ இந்த இரக்கம் நம்ம ஒவ்வொருவர் மேல இறங்கி வரணும். அப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில உடைய முறைகள், தேவனை தேட வேண்டிய முறைகள், அவரை கூப்பிட வேண்டிய முறைகள், அவரை அசைக்கும் போது தேவனுடைய இரக்கம் நம்ம மேல் வரும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த இரக்கம் நம்ம மேல வரணும். அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் அவர் இறங்கிட்டாருன்னா என்ன வந்துடும், உத்தரவு வந்துடும். அவர் உத்தரவை அருள் அருளை செய்கிறார். அப்போ நம்ம பதில் வந்துடும். தேவனுடைய இரக்கம் நம்ம மேல வந்துருச்சுனாலுமே கட்டாயம் பதில் உண்டு, கட்டாயம் பதில் உண்டு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஹாலேலூயா. அப்போ ஆண்டவர் நம் விண்ணப்பத்தை கேட்க கூடியவராக தான் இருக்கிறார். ஆனா நாம் எப்படி அவரிடத்தில் விண்ணப்பத்தை தெரிவிக்கிறோம், எப்படி நாம் அவரிடத்தில் நம்ம கேட்கிறோம், நம்ம கூப்பிடுகிறோம், அவருடைய செவிகள் கேட்கத்தக்கதாக நம்ம எப்படி கூப்பிடுகிறோம் என்றுதான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். தேவன் எப்பொழுதுமே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர் அன்பும் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீடிய பொறுமையா இருப்பார், நீடிய அமைதியா சாந்தமான ஒரு குணம் படைத்தவர். அப்படி சாந்தமான ஒரு குணம் படைச்சவங்களை போய் பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு,
அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கலாமான் இருக்கும். என்ன அமைதியா இருக்கிறாங்க, எத்தனை பிரச்சனை அவங்களுக்கும் வருதுதான், ஆனா அவங்களுடைய முறை, அவங்க பேசுற முறை, அவங்க நடத்துற அவங்களுடைய பிஹேவியரை நம்ம பார்க்கும் போதே, அந்த சாந்தத்தை பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த சிஸ்டர்கிட்ட இந்த பிரதர்கிட்ட நம்ம போய் பேசினா நிச்சயமா நல்ல ஒரு பதில் கிடைக்கும். நம்மள கோபமா தூக்கி எறிய மாட்டாங்க, நம்மள தப்பா நினைச்சு பேசிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். ஆனா பாருங்க, அப்போ மனுஷரை கிட்ட நம்ம போகும்போதே இதை பார்க்கிறோம்னா, அப்ப ஆண்டவர் எப்படி நம்மளை நேசிப்பார், எப்படி நம்மளை இறக்கம் வைப்பார், அந்த தேவனை நம்ம தேடாதபடிக்கு தான் இருக்கிறபடியால் தான் நம்மளுடைய காரியங்களுக்கு பதில் தாமதிக்கிறது, பதில் தாமதிக்கிறது. நம்ம என்ன செய்யணுமா, அவரை விட்டாப்புடியா கூப்பிட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே தான் நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 34 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34:15. ஹாலேலூயா, ஹாலேலூயா எடுத்தவங்க நம்ம வாசிக்கலாம். 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதே, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹாலேலூயா. அப்போ யாருடைய கூப்பிடுதல் ஆண்டவர் கேட்பார், இப்போ நீதிமான்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் கேட்பார். பாருங்க, ஆபிரகாம் சோதம் குமாரம் அழிக்கப்பட போகிறது. அப்ப அது அழிக்கப்படுறதுனா சாதாரண காரியம் இல்லை. ஏன், அந்த இடத்துல பாவம் பெருகிடுச்சு, அக்கிரமம் பெருகிடுச்சு, தேவனால் அதை சகிக்க முடியல. அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பை உண்டாக்க போறேன், இதை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா ஆபிரகாம் பார்க்கிறார், ஐயோ இந்த இடத்துல அவருடைய சகோதரர் குடும்பம் அங்க இருக்காங்க. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, இத எப்படி அழிக்கலாம், அழிக்காதபடிக்கு இருக்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்துல ஜெபிக்கிறார், ஜெபிக்கிறார். இப்போ ஒரு நீதிமான் இருந்தா இதை அழிக்க, 50 நீதிமான் இருந்தா இதை அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ திருப்பி 45 இருந்தா அழிக்க மாட்டீங்களா? அப்போ ஆண்டவரோட ஒரு துணிந்த ஆண்டவர் இடத்துல நம்ம பேசணும்னா, அவரை கூப்பிடணும்னா, நம்முடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிய வைக்கணும்னா, நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணும். நீதிமானாக நம்ம மாற இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ தேவன் நம்மளை பார்க்கிறவர், தேவன் என்னை காண்கிறவர், நான் இந்த தவறை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற உணர்வு வரணும். நான் எல்லாவற்றையும் செய்வேன், ஆனா நான் ஆண்டவரை என் தேவைக்கு ஏற்ற நேரத்தில் நான் கூப்பிடுவேன், என் பிரச்சனைக்கு ஏற்ற நேரத்தில் நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி நம்ம கூப்பிடும் பொழுது அநேக நேரத்தில் அதுக்கு பதில் வருவதில்லை. ஒரு நேரத்தில் அவர் இறக்கப்பட்டு மனதுருக்கப்பட்டு இந்த ஒரு விஷய இந்த அருமையான மகனுக்கு இந்த அற்புதத்தை நான் செஞ்சிடறேன் சொல்லி அவங்களை விடுதலை ஆக்கலாம், அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில அற்புதமான காரியத்தை, நடக்க முடியாத காரியத்தை நடப்பித்தும் காட்டலாம். ஆனா அதே ஆளுங்க மறுபடியும் தேவநாமத்தை அவங்க என்ன செய்ய, வசனம் என்ன சொல்கிறது, தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக. அப்போ தேவ நாம என்பது உயர்ந்த நாமம், மகத்துவம் நிறைந்த நாமம், வல்லமை நிறைந்த நாமம், பரிசுத்தம் நிறைந்த நாமம், அவருடைய நாமத்திற்கு ஈடு இணையாக எந்த நாமமும் உலகத்துல இல்ல. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துலதான் எல்லா முழங்கால்களும் முடங்குது, அவருடைய நாமத்துலதான் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிறது. இந்த நாமம் உயர்ந்த நாமம், பரிசுத்தம் நிறைந்த நாமம், மகிமையான நாமம் அது. அந்த நாமத்தை நம்ம உச்சரித்து கூப்பிடணும்னா, நம்ம எப்படிப்பட்டவர்களாக தைரியம் வரணும்னா, நமக்குள்ள ஆபிரகாமுக்குள்ள அந்த தைரியம் எப்படி வந்தது, இந்த பரிசுத்தம். அவனுக்கு ஒரு பக்கம் தேவனை பார்க்கும் போது ஒரு நடுக்க பயம், ஆனாலும் அவன் என்ன செய்யறான், இந்த அழிவை உண்டாக்க கூடாது, இந்த அழிவுல குடும்பம் காக்கப்படும்,
இத தேவன் நினைத்தாரோ என்று சொல்லி அவன் திறப்புல நிற்கிறான். ஹாலேலூயா, திறப்புல நிற்கிறான். அவன் திறப்புல நிற்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார். இன்னும் சொல்றா, நான் இன்னும் துணிந்து இந்த ஒரு வீசு கோவப்படாதீங்க, நான் பேசுறேன். கடைசியா 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா சொல்லி அவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு அளவா குறைக்கிறத பார்க்கிறான். அந்த அதிகாரம் எப்படி வந்தது? என்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோமோ, அவர் பிள்ளையா மாறிட்டோமோ, அவருடைய பிள்ளையா மாறிட்டோ, அவர் எனக்கு தகப்பன், எனக்கு தகப்பன், அவரிடத்துல நான் உரிமையா நான் கேட்க முடியும், நான் கூப்பிட்டு கொண்டே இருப்பேன். என்னுடைய தகப்பன் இடத்துல சின்ன பிள்ளை என்ன செய்யும், தகப்பனை போயிட்டு எனக்கு ஏதாச்சும் வேணும்னா அந்த அந்த பிள்ளை என்ன செய்யும், எனக்கு இது வாங்கி தாங்க, இது வாங்கி தாங்க, இது வாங்கி தாங்க, தராத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே விடாதுங்க பிள்ளைங்க. ஆனா அவங்க அப்பாவும் பாப்பாரு, என்னடா இது, இன்னைக்கு கேக்குறான் நாளைக்கு கேக்குற கேட்டுக்கிட்டே இருக்கிறானே, இவனை ஒன்னும் சமாளிக்க முடியல. ஏன்னா உரிமை, அந்த உரிமையோடு போய் தகப்பன் இடத்துல எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் அந்த தகப்பன் என்ன செய்யறாரு, அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் உனக்கு என்ன வேணும் சொல்லி ஆசையாக வாங்கி கொடுத்து விடுகிறார். அப்ப இந்த மனுஷனா இருக்கிற அந்த தாய் தகப்பனுக்கே அந்த உள்ளம் வருமானா, நம்மள ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு தன் ஜீவனையே கொடுத்து விசுவாசத்தாலே நசுக்கி 3வது நாள் உயிரோடு எழுந்து அந்த தூய ரத்தத்தால விளக்கிறேங்க, அந்த ரத்தத்தால நம்மளை மீட்டு நம்மளை பிள்ளையாக வைத்திருக்காருனா, நம்ம கூப்பிடும் போது அவர் கேட்டாரலாம கேட்காமல் இருப்பாரோ? கட்டாயம் கேட்பார். அதான் தாவீது அவன் என்ன சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம், அந்த தைரியம், அந்த விசுவாசம் அவனுக்குள்ள எப்படி வந்தது? அவன் தேவன் மேல் வைத்த அன்பு, அவன் தேவன் மேல் வைத்த ஒரு ஒரு பக்தி வைராக்கியம், அவன் தேவன் மேல் வைத்த ஒரு நடக்கம், அந்த விசுவாசத்துக்குள்ள போக முடிஞ்சது, அவன் கூப்பிட முடிஞ்சது, அவன் வாயை திறந்து உச்சரித்து எனக்கு பதில் வரணும்னு சொல்ல கேட்க முடிஞ்சது. மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வர காரணம் என்னன்னா, அவர் ஜபத்தை கேட்கிறவர். ஆனா இந்த ஜபத்தை கேட்கிறவரால் தான் ஜபம் கேட்கப்படணும், ஜபம் கேட்கப்படணும். அந்த ஜபம் கேட்கப்படாத வரைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான், நம்ம அமைதியாக இருக்கவே கூடாதான், நம்ம அமைதியா இருக்கவே கூடாதான், நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம என்ன செய்யணுமா, போராடணும். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22-28 வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 15வது அதிகாரம் 22-28 நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கோ, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பாக்குறோம், கானானியர் ஸ்திரீ என்ன செய்யறா, தம் மக பிசாசின் கட்டுக்குள்ள போய் மாட்டிட்டா. பிசாசு அவளை அப்படியே அடிமையாக்கி வச்சிருக்கு. தாயினுடைய உள்ளம் எவ்வளவு உடையும், தாயினுடைய உள்ளம், தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா அந்த பிள்ளை சிறந்த பிள்ளையா தேவனுக்கு நல்லா சாட்சியா இருக்கணும், இப்படியெல்லாம் ஒரு தாய் நினைப்பா. தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைய குறிச்சோ தாய் என்ன நினைப்பா, தன்னுடைய பிள்ளை கெட்டு போகணும்னு நினைப்பாளா, தன்னுடைய பிள்ளை எப்படியாவது அந்த பிள்ளை வளர்ந்துக்கிட்டு, அப்படி இல்லை. ஒவ்வொரு தாயினுடைய உள்ளமோ எப்படிப்பட்டதா இருக்கும், தன்னுடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கணும், பிள்ளைகள் தாயும் தகப்பனும் கஷ்டப்பட்டா கூட அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் ஒரு தாயும் தகப்பனை நினைப்பாங்க. பாருங்க, நிறைய வீடுகள்ல நான் பார்த்திருக்கிறேன், அவங்க அப்பா அம்மா சாதாரண கூலி வேலை செய்கிறவர்களாக இருப்பாங்க, சாதாரண அவங்க வந்து என்ன செய்வாங்க, கல்லு மண்ணை சுமக்கிற ஆட்களா இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க கஷ்டப்பட்டுட்டோம், எங்க பிள்ளை இனி கஷ்டப்பட கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைகளை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு
அந்த படிக்க வச்சே அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பார்ப்பதுதான் அந்த தாயும் தகப்பனுடைய உள்ள குளிர்கிறது. ஆகையால் அந்த மகிழ்ச்சி, அப்ப தாய்க்கு உள்ளத்துல தன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, தன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அதுதான் உண்மை. அதே போலதான் தன் பிள்ளைகள் கட்ட வழியில போயிடக்கூடாது, பாவத்துல போயிடக்கூடாது. அந்த பிள்ளைகளை எப்படியாவது ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தொடணும்னு சொல்லிட்டு தாயும் தகப்பனும் என்ன செய்யறாங்கன்னா திறப்புல நிக்கிறாங்க. ஜெபிக்கிற தாய்கள் சில நேரம் அந்த பிள்ளைகளுக்காக வாரத்துல ஒரு முறை உபவாசம் இருந்தும் ஜெபிக்கிற தாய்மார்கள் உண்டு. எல்லாரும் ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளை சின்னதுல இருந்தே அவனை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள அவனை கொண்டு வரணும், அவன் ஆண்டவர் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நானும் என் கணவரும் என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைக்காக உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? ஒரு பாரம், நம்முடைய பிள்ளை இன்னும் நல்லா ஆண்டவருக்கு பிரியமா வரணுமே, பரிசுத்தமா வாழணுமே, தேவனுக்காக வாழணுமே என்ற ஒரு பாரம். அதே மாதிரி அநேக தாய்மார்கள் இருக்கிறார்கள், அநேக தகப்பன்மார்கள் இருப்பார்கள். ஜெபிப்பது அவசியம். ஆனா அப்படிப்பட்ட இந்த தாயுடைய உள்ள அப்படிப்பட்டதுதான். ஆனா அந்த தாய்க்கு இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா தன்னுடைய மகள் ஒரு அசுத்தாவின் கட்டுக்குள்ள மாற்றிக்கொள்ள, அசுத்தாவின் கட்டு பிசாசனுடைய கட்டுக்குள்ள அவள் சிக்கிக்கொள்கிறாள். ஆனா இவ தேவனை அறியாதவ, ஆனா இயேசுவை அறிஞ்சு அவ என்ன செய்யறா, அவ ஓடி வரா, அவளுக்கு அந்த இடத்துல போய் சொல்றா, கொடிய வேதனையெல்லாம் வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள், கூப்பிடுறா. ஐயோ ஆண்டவர் எனக்கு என் பிள்ளைக்கு உதவி செய்ய மாட்டாரா, இந்த ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யணுமே, இவர் மூலம்தான் என் மகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவளுக்குள்ள வந்துருச்சு. எனக்கு உதவி செய்ய என்று அவரை பணிந்து கொண்டார். வார்த்தையெல்லாம் காதல போகல, எனக்கு வேண்டியது இப்போ நீங்க உதவி செய்யணும். போராடி ஜெபிக்கிறான், போராடுற ஆண்டவர்ட்ட. அதுக்குதான் அவர் சொல்றார், அவர் அவளை நோக்கி, 26வது வசனத்துல அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளில் இருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஹாலேலூயா. பாருங்க, அவளுடைய உள்ளம் எவ்வளவு தன்னுடைய பிள்ளைக்காக எப்படியாவது விடுதலை கிடைக்கிறதுக்காக தன்னை தாழ்த்துகிறார், தன்னை தாழ்த்துகிறார். எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மை, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அப்ப அந்த நாய் தின்ற அது கொஞ்சம் அந்த உளிர அந்த இது கிடைச்சா கூட என் பிள்ளை சுகம் கிடைச்சிருமே. அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை பார்க்கிறோம். அப்படி கூப்பிட்டு ஆண்டவர் இடத்துல அவர் போராடுறான். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், நிறைய விஷயத்துல கர்த்தர் நமக்கு எல்லா ஜபம் கேட்கறா சொல்லிட்டு நம்ம எந்த விதத்துல தன்னை தாழ்த்தாத படிக்க, வேத வசனம் சொல்கிறது தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தேவன் அவங்களை தாழ்த்துகிறான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். நம்ம என்ன செய்யணும், தேவனே அவர் தான், அவரை அன்றி வழி இல்லை, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லிட்டார். அவர் இடத்துல நம்ம கூப்பிடும் போது கொடுக்கிறார், ஆண்டவர் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் உங்க உள்ளத்துக்குள்ள வர்ற வரைக்கே, அந்த காரியத்துல பதில் வர்ற வரைக்கே நீங்க என்ன செய்யக்கூடாதான், அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவருடைய அவருடைய பாதத்தை விட்டு நீங்க வெளியே வரவே கூடாது. ஹாலேலூயா. பதில் உண்டு, பதில் உண்டு, நிச்சயமாகவே பதில் உண்டு. அந்த பதில பிசாசான என்ன செய்யறானா, நீங்க கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவீங்க, அப்படியே ஒரு சோர்வை உண்டாக்கும், பதிலே வரலையே, இன்னும் சுகமே கிடைக்கலையே, இன்னும் அற்புதமே நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது முறையல்ல. ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு. அவர் யார்? அவர் யார்? அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர், உங்களுடைய
ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. உங்களை அவர் காண்கிறார். அவருடைய கண்கள் திறந்தவையாக இருக்கிறது. உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை வரணும்? என்ன விசுவாசம்? என் தேவன் உயிருள்ள தேவன், மரித்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். நல்ல அனுபவபூர்வமா நம்ம அதை அனுபவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். என்னுடைய சரீரத்துல ஒரு நைட்டு படுக்கும் போது நல்லாதான் படுத்தேன். ஆனா காலையில எழுந்திருக்கும் போது என்னால் எந்திரிக்கவே முடியல. அப்படி ஒரு பலவீனம் என்னை வந்து மூடிக்கொண்டது. என்னுடைய கையில பன் கொடுக்கறாங்க சாப்பிட, அதை எடுத்து என்னால வாயில கூட வைக்க முடியல. அப்படி எனக்கு எடுக்கிற அளவுக்கு கூட பலன் கிடையாது. அவ்வளோ ஒரு என்னுடைய சரீரம் பலகீனமாக போயிடுச்சு. அப்போ நான் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க கூட என்னால முடியவே இல்லை அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒரே வலி, எப்படி சொல்றது, நான் இடுப்பு வலி, கால் வலி, எல்லாம் எனக்குள்ள ஒரு வாமிட் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்படி ஆஸ்பத்திரிக்கு போனவொடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ஊசி போட்டு என்ன அனுப்பிட்டாங்க. இது இப்படியே கொஞ்ச நாளாவே எனக்கு வலிக்குது, இப்படியே வந்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சது. ஆனா என்னுடைய எனக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்பாடு கொடுத்தார். 21 நாள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணேன். அந்த பாரத்தை என் உள்ளத்துல கொடுத்தார். ஏன்னா அடுத்தடுத்து ஒரு ஒரு சோதனைகள் போராட்டத்தின் வழியாவே நான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பிசாசனுடைய தந்திரமான செயல்கள், ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லி என்னுடைய கணவரிடத்துல சொன்னேன். நான் 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். நான் இருக்க ஆரம்பிச்ச முதல் நாள் அன்னைக்கே வலி வந்துருச்சு, பயங்கரமான வலி. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல திருப்பி கொண்டு போனாங்க. அப்பொழுது எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் நீங்க இது பார்க்காதீங்க, நீங்க ஸ்கேன் எடுங்க, எல்லாம் எடுங்க, எல்லாம் செய்யணும்ட்டாரு. நான் இந்த டிப்ஸ் ஏற்றி முடித்த உடனே வெளியே வரேன். என்னுடைய கணவர், நீ ஃபாஸ்டிங் இருக்காத, நீ ஃபாஸ்டிங் இருக்காத. நாங்கள் இப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை, கடவுள் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எனக்கு காமிச்சிருக்கார். நம்ம ஜெயிக்கணும், நம்ம உபவாசம் இருக்கணும், நான் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படி என்று சொல்லி நான் தெளிவாக என்னுடைய கணவரிடத்துல பேசினேன். அந்த வழியோடு வந்தேன். முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதை என்ன ஆச்சரியனா, அந்த வலி வருது போய் நான் கவலைப்படலை. எனக்கு சரீர பிரகாரம் அது ஒரு முள்ளு தான். ஆனால் அந்த 21 நாளும் கர்த்தர் என்னை ஜெபிக்க கிருபை தந்தார், கர்த்தர் என்னை உபவாசிக்க கிருபை தந்தார். அந்த 21 நாள் கழிச்சு நான் டாக்டர்கிட்ட போய் நான் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன், 2 கிட்னிலையும் ஸ்டோன் இருக்கு. ஒரு கல் ஒரு கிட்னிலேருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கு, இன்னொரு கல் அது வெளியே வராமல் உள்ளே இருக்கு. டாக்டர் சொன்னாங்க, அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, நர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வலி தாங்க முடியாமல் போனேன். ஆனால் அவங்க சொன்னாங்க எங்கிட்ட, இந்த நீங்கள் ட்ரிப்ஸ் வேகமாக ஏற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு வேளை இந்த ஒன்று வெளியே வந்துடலாம் அப்படின்னாங்க. அந்த சமயத்தில் எனக்கு கையில் நாங்கள் காசு கொண்டு போகல. நானும் என்னுடைய கணவரும் பிள்ளை 3 பேர் மட்டும் போயிருந்தோம். எங்ககிட்ட இருந்தது 750 ரூபா தான் காசு. அப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை நம்ம ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல அதிகமான ஒரு பில் போட்டால் நம்மக்கிட்ட காசு கிடையாது, அதனால் நம்ம என்ன செய்யலாம், எனக்கு எதுவும் வேணாம், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்குள்ளே வந்தது. நம்மளை ஃபாஸ்டிங் இருக்க வச்சாரு, நம்மளை பிசாஸ் தலை நசுக்க வச்சாரு, பிசாஸ் ஒரு நாளும் ஜெயிக்க மாட்டான், வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் எந்த இதுவும் அதுக்கு பிறகு எடுக்கல. தேவ கிருபை, தேவ இறக்கம். ஒரு 6 மாசம் கழிச்சு நான் ஒரு டாக்டர் வீட்டில் என்னுடைய தகப்பனார் ஃபோர்ஸ் பண்ணி என்னை கூட்டிட்டு போனதுனால நான் போகும்போது ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிருந்தார். 2 கிட்னி கிளீனாக இருக்குல்ல. எனக்கு நான் திருப்பியும் சொல்றேன், என்னுடைய கிட்னியில 2 இதுலேயும் ஸ்டோன் இருந்துச்சு. நாங்களே என்ன இல்லை, என்னம்மா உனக்கு, எனக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லை, கிட்னி 2 கிட்னி கிளீனா இருக்கு. அற்புதத்தை செஞ்சவர் தேவன். பிசாசை எதிர்த்த நெல்லுங்கள் தான் ஆண்டவர் சொன்னார். எதிர்த்த நிற்கணும்,
பிசாச கண்டு நம்ம பயப்படக்கூடாது, சாத்தானை கண்டு பயப்படக்கூடாது. தேவ வசனம் நமக்கு இருக்கிறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஜெயம் நமக்கு தான் வரும். நிறையவே இருக்கு என் வாழ்க்கையில, நிறைய பார்த்துட்டேன் நான் இதுல, அதனால எனக்கு பயம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரா, அவர் செய்வார். என் விசுவாசாதான், ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு திட்டம் பண்ணி தெளிவா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டிட்டாரா, அதுல நான் பின் வாங்குவதே இல்லை. அது என்ன வந்தாலும் சரி, அது நின்று ஜெயம் எடுப்பேன். ஹாலேலூயா. அந்த ஜெயம் எடுக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்க, இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் நம்மோடு இருக்கிறவர், பெரியவர். இதை நான் ருசி பார்க்க பார்க்கதான் என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்வது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுன்னு எப்படி நான் சொல்ல முடியுதுன்னா, என் வாழ்க்கையில நான் ருசி பார்த்திருக்கேன், எனக்கு வந்த பாடுகள்ல நான் ருசி பார்த்திருக்கேன். என் தேவன் மகிமையானவர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த காரியத்துல இருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வரும்பொழுது எனக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு வரும். ஐயோ, ஆண்டவர் மகிமையா நடத்திட்டாரு. அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்குள்ள ஒரு தைரியம் வரும். ஓ, மாம்ச பிரகாரம் உங்களுக்கு சோறு வரலாம், ஆனா ஆவிக்குள்ள நீங்க பலன் அடைவீங்க, நீங்க பலன் அடைவீங்க, நீங்க பலன் அடைவீங்க. அவர் பேசுற வார்த்தைகள், அவர் கொடுக்கிற தைரியம், அவர் நம்மளோடு கூட பேசுகிற தேவன். நிச்சயமாகவே அவர் பேசுவார். நாம கூப்பிடுறோம், அவர் இறங்கி வராரு, நம்மோடு பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். ஹாலேலூயா. இதான் உண்மை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏன் கூப்பிடுறோம் தெரியுமா? சும்மா கடமைக்கு கூப்பிடுறோமா? இல்ல, கேட்டா கேட்கட்டும், கேட்கலனா இருக்கட்டும்னு கூப்பிடும். இல்ல, நம்ம கூப்பிடும் போது அவர் வரார். மோசே கூப்பிடுறாரு, இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துறதுக்கு என்னால முடியாதுன்னு சொல்லி கூப்பிடும் போது ஆண்டவர் வந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக போ. நீங்க ஆண்டவருடைய சமூகம் முன்ன போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? பயம் இல்லாத போகலாம். பின்னாடி வந்து உங்களை காக்கிறவராக இருப்பார். அது மட்டுமல்ல, இந்த ஸ்திரீ தேவனை அறியாதவளுக்கு இவ்வளவு விசுவாசம் வருமானா, இவ்வளவு உரிமையா கூப்பிடுவாளானா? நாம் தேவனை அறிந்த அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ள அந்த விசுவாசம் எங்க? நம்ம ஜெபம் எங்க? நம்ம செய்யற ஜெபம் இன்னைக்கு உன் குடும்பத்தை மாற்றோ, நம்ம செய்யற ஜெபம் நம்ம சமுதாயத்தை மாற்றோ, நம்ம செய்கிற ஜெபம் சபைகளில் மாற்றங்களை கொண்டு வர முடியும், நம்ம செய்கிற ஜெபம் எல்லா வித சூழ்நிலையிலும் தேவ கிருபையை வெளிப்படுத்தி காட்ட முடியும். நம்ம செய்கிற ஜெபம் தான் எழுப்புதலை உண்டாக்க முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம்? அமைதியா பிரச்சனையே பார்த்துட்டு, பிரச்சனையே பார்த்துட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? முழங்கால முடக்கவே மாட்டோம், வேதத்தை எடுக்கவே மாட்டோம். ஆலயத்திற்கு போவோம், வருவோம், நம்ம இஷ்டப்படி வாழ்வோம், இஷ்டப்படி செய்வோம் காரியங்களை. அது ஜெயத்தை கொண்டு வர. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க தான் பண்ணும். ஆனா விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல கர்த்தர் நம்மளை மாற்றுவார், நம்மளை மாற்றுவார். அதனால நம்ம காத்திருந்தாலும் என்ன செய்தாலும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். தேவன் நம்மளை உயர்த்தும் வரைக்கும், தேவன் நம்ம ஜபத்தை கேட்கும் வரைக்கும் நாம் கூப்பிடுவதை விட்டுவிடக் கூடாது. ஹாலேலூயா. கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. நீங்க போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் அப்ப உங்க கூட வருவார். நீங்க கூப்பிடாத இருந்தீங்கன்னா அவர் எப்படி உங்க கூட வருவார்? எப்படி உங்களோடு வர முடியும்? இந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, ஆண்டவர் நோக்கி கதறார், கர்த்தர் பார்க்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. தேவனை அறியாத ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அனுதினமும் கூப்பிடுகிற நம்ம தேவனை அறிந்த நம்முடைய விசுவாசம் எங்க? நம்முடைய விசுவாசம் எங்க? இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை ஜோம் பண்ண வாரது, எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு வாங்க. ஆனா தேவனை அறியாதவங்க கூட அவங்க வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லி பாருங்களேன், அவங்க திருப்பி என்கிட்ட என்ன சொல்லுவாங்க? அவ்வளோ ஒரு நம்பிக்கையா பேசுவாங்க, அவ்வளோ நம்பிக்கையா பேசுவாங்க. ஆமா, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த காரியம் நடந்தது. ஆமா, இன்னும் நான் ஆண்டவர் தேடணும்னு வாஞ்ச வந்தது.
இன்னைக்கு காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாரு? தேவனே. அறியாதவங்க ஏத்துக்கிறாங்களே, அவங்க காலையில எழுந்து ஜோம் பண்ணுவாங்களாம். ஆனா தேவனை அறிஞ்சு விசுவாசமா இருக்கிறவங்க காலையில எந்திரிச்சு ஜோம் பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. எப்ப கூப்பிடுவாங்க தெரியுமா? பிரச்சனை இருக்கும் போது. எப்போ? நம்ம யாரு, யாராவது ஜோம் பண்ணுவாங்களா? ஊழியக்காரங்க எங்க இருக்காங்க? போதகர் எங்க இருக்காங்க? ஓடுவோம். ஆனா நான் சொல்றேன், அந்த தேவனை எங்க உலகக்காரங்களை கூப்பிடுங்க, ஜோம் பண்ண வைங்க, பாஸ்டர் கிட்ட, தப்பு இல்லை. ஆனா முதலாவது அந்த காண ஒரு ஸ்திரீ என்ன பண்றா? அவள் உள்ள ஒரு விசுவாசம், தன்னுடைய ஆவி அவளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு, அவளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவ அந்த விசுவாசம் வந்தா தேவனை அறிஞ்சவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் வரும், எப்படிப்பட்ட விசுவாசம் வரணும். இங்க காற்றையும் கடலும் கொந்தளிக்குது, யேசுசாமி படகுல அடியில படுத்திருக்காரு. ஆனா இங்க சீஷர்கள்லாம் பாக்குறாங்க, யேசுசாமி கூடியே இருந்தாங்க, நல்லா பாருங்க, யேசுசாமி கூடியே இருந்தவங்க தான். ஆனா அவங்க தான் என்ன சொல்றாங்க, ஐயோ நாங்களாம் மடிந்து போக போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? எப்படிப்பட்ட விசுவாசம் சீஷர்களுக்குள்ள, அந்த விசுவாச குறைவு இருந்தது. ஆண்டவர் வரார் மறுபடியும், அவர் சொல்றார், அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு, உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய அந்த கூப்பிடுகிற அனுபவம், தேவனோட பேசிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குமானா நீங்க சொல்லுங்க, உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. இது அமைதலா இருக்கணும், நீங்க அதட்டுங்க இயேசு நாமத்தினால. நீங்க அப்படி சொல்லுங்க, இந்த வியாதி என ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லுங்க இயேசு நாமத்துல. உங்களுக்குள்ள செயல்படுமானா அதற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லும் போது பிசாசன் உங்களை விட்டு ஓடி போயிடும், மனசு அந்த நன்மை தீமை அறிகிற அந்த கனிதான் வேணும்னு போகுது. பிசாசுக்குடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். யாருடைய வார்த்தைக்கு போய் செவி கொடுக்கிறோம்? பிசாசனுடைய வார்த்தைக்கோ மாம்சிக சிந்தைக்கோ நம்ம செவி கொடுக்கறதுனால தேவ மகிமையை ருசி பார்க்க முடியல. தேவ மகிமையை ருசி பார்க்காதபடிக்கு இருக்கிற காரணம் இதுதான், வேற ஒன்றே இல்லை. அதனால உங்க கை உங்க காது எப்போதும் ஷார்ப்பா எதில் இருக்கணும்? பரலோகத்தின் தேவனுடைய சத்தம் கேட்க. உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் எப்படியாக இருக்கணும்? பரலோக தேவனுடைய முகத்தை பார்க்க. உலகத்தை பார்த்தீங்க, உலகத்தினுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அந்த சீஷர்கள் சொன்ன மாதிரி, ஐயோ நாங்க மடிந்து போகிறோமே, மடிந்துதான் போனோம். என்ன சொல்றேன், இந்த ஸ்திரீக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய முடியும்னா, இந்த ஸ்திரீயுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க முடியும்னா, நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டாரா? ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கறதெல்லாம் திறப்புல நிற்கிற ஆட்கள் வேணும், ஜெபிக்கிற ஆட்கள் வேணும். அந்த ஜெபிக்கிற ஆட்கள் எழும்புவார்கள்லாம் என்ன நடக்கும் தெரியுமா? அக்னிதி பற்றி எறியும், ஒரு எழுப்புதல் உண்டாயிடும். ரெண்டு பேர் மூன்று பேர் கூடி ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க இனி வாழ்க்கையில இனி நீங்க ஜெபமே பண்ணலன்னு சொல்வீங்கன்னா இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. உங்க வீட்டில் தனி ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. அவங்களை கூப்பிடுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ஜோம் பண்ணும். வா, கதை பேசுனது போதும், நேரத்தை வீணாக்குறது போதும். என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணலாம். நீங்க கொஞ்ச நேரம் ஒரு மனதோடு செய்யற அந்த ஜபம் எப்படி மாறிடுதுன்னா, எப்படிப்பட்டதா மாறிடுதுன்னா, எத்தனையோ ஆத்துமாக்கள் அக்னியில தூக்கி எறியப்படுவது, நரகத்துல தூக்கி எறியப்படுவதுல இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. பாதுகாக்கப்படுகிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை உருவாக்குங்க, உருவாக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் திருமணத்திற்கு முன்பு நான் வேலை பார்த்து கொண்டிருப்பேன், வேலை பார்த்தேன். அப்போ அந்த இடத்துலையோ நான் என்ன செய்ய, மற்றவங்க எல்லாம் அவங்க படி இருந்தாலும் நான் வெள்ளிக்கிழமைனா ஃபாஸ்டிங் இருப்பேன், என்கிட்ட ஒரு பைபிள் இருக்கும், நான் படிப்பேன், செய்வேன். அந்த சமயத்தில் கூட என்னோடு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க, இருப்பாங்க லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோட பேசுவாங்க, செய்வாங்க. அவங்கக்கிட்ட மெதுவாக மெதுவாக ஆண்டவர் பற்றி தான் சொல்வேன். இன்னைக்கு அந்த சகோதரி ஊழியத்தில் வல்லமையாக அவளும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். பக்கா ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, கத்தர அவளை சாட்சியாக தான் வச்சுருக்கார். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தேவனை அறியாதவங்களாக இருந்தால் கூட ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ்னால் என்கிட்ட தான் கொண்டு வருவாங்க. இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்கன்னு. நாங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து அங்கேயே ஜோம் பண்ணுவோம். ஆகையால் இன்னைக்கு அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி கத்தர் இப்படிப்பட்ட இந்த ஊழியத்தை உருவாக்க கத்தர் கிருபை செஞ்சுருக்கார். இல்லாட்டி ஒன்றும் நடக்க, ஒருவேளை உங்களை குறிச்சும் ஒரு நோக்கம் இருக்கலாம், ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க ஆண்டவர் ஆவலாக காத்துட்ருக்கார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்கன்னா கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் உங்கள் மேலே இப்போது இறங்க போகிறது, இறங்க போகிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை செவிசாய்ச்சி அவர் பாதத்தில் நீங்கள் அர்ப்பணிங்க, அந்த கிருபையும் அபிஷேகமும் உங்கள் மேலே இறங்க போகிறது, உங்கள் மேலே இறங்க போகிறது, உங்கள் மேலே இந்த இடத்துல இருக்கிறவங்க மேலே அது இறங்குது. நான் அதை உணர்றேன். அருமையான இந்த சகோதரனுக்குள்ளேயே அந்த கர்த்தர் கிரியை செய்வார். இங்க வந்திருக்கிற இந்த சகோதரனுக்குள் நீ ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்தனா, நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உன்னை குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கார். 100% சொல்றேன், இதை நான் ஆவியில உணர்றேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் உன் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கார், உன் மேல ஒரு கரிசனை வச்சிருக்கார், உன் மேல அந்த அபிஷேகம் இறங்கும். நீ ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிச்சு உன் தனி ஜபத்துல நீ ஆண்டவரை தேடு. உன் வாழ்க்கையை நீ மாற்றும் பொழுது உன் வாழ்க்கையில மாற்றங்களை நீ பார்க்க போற. நீ நினைக்கலாம் இன்னைக்கு சாதாரண ஆளா, கத்திர ஒரு நாள் உன்னை உயர்த்தும் போது நீ நினைப்ப, கத்திரே நீ எப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில செஞ்சார் என்பதை நீ தெளிவா புரிஞ்சு நீ தேவனை மகிமைப்படுத்த போகிற. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இது நடக்க போது தேவன் வாக்கு மாறாதவர். யாரை தேர்ந்தெடுப்பார், யாரை என்ன செய்வார் நமக்கே தெரியாது, யாரை எந்த பாத்திரமா அணைந்து கொள்வார் நமக்கே தெரியாது. ஆண்டவரால் மட்டும்தான் இது கூட, ஆண்டவரால் மட்டும்தான் கூட. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகையால உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஸ்திரீக்கு செய்யறான நம்ம ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி செய்யாத இருப்பார், நமக்கு தான் ஆண்டவர் செய்ய போற. ஆகையால நம்ம தேவனை மனதார கூப்பிட வேண்டாம், மனதார கூப்பிட வேண்டும், மனதார கூப்பிடுங்க. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்க கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்குவார். உங்க வாழ்க்கையில் உங்க வீட்டில் ஜெபம் இருக்கிறதா, உங்க வீட்டில் ஜெபம் தேவை, ஜெபிங்க, ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. தேவன் மாற்றங்களை கொண்டு வருவார். ஒருவேளை உங்களை சபையில் ஆண்டு வச்சிருக்கலாம், அந்த சபையை குறித்து நம்ம தவறா பேச, சபைக்கு ஆத்மா தொடப்பட ரட்சிக்கப்பட தரப்புல நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார், அதுதான் உண்மை. அதான் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:6 வாசிங்க. ஏசாயா 55:6, கர்த்தர் நம்ம சமயத்தில் இருக்கும் போதுதான் நம்ம பக்கத்திலே இருக்கார். இப்போ நீங்க கூப்பிடணும்ன்றாங்க, இப்போ நீங்க கூப்பிடணும், சமயமா நம்ம பக்கத்தில் இருக்கார், அவர் தூரமா இல்ல, இன்னைக்கு உங்க பக்கத்தில் இருக்கார். இன்னைக்கு நீங்க தேவனை கூப்பிடாட்டி நீங்க ஒரு நாள் கூப்பிடணும்னு நினைப்பீங்க, அன்னைக்கு உங்களுக்கு கூப்பிடுற நேரம் இருக்காது, நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. ஏசாயா 55:6, தேடுங்கள், அவர் சமயமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சமயமா இருக்காரு, நீ இப்ப கூப்பிடணும், நீ இப்ப கூப்பிடாம நான் இன்னொரு நாள் கூப்பிடுவேனா, இன்னொரு நாள் என்று வருமா?
அது ஒருவேளை ரொம்ப லேட் ஆயிடலாம், இன்னொரு நாள் என்பது இல்லாம போயிடலாம். இதுதான் சரியான நேரம், ரைட் டைம், கரெக்டான நேரம், தேவனை தேடுகிற நேரம், தேவனோடு தேவனை கூப்பிட்டு தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம். இதை நாம தவற விட்டுட்டோம், ஒரு நாள் நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அன்று பாருங்க, ரெண்டு கல்லும் இருக்கான், நடுவுல இயேசு இருக்காரு. ஒரு கல்லும் தேவனுக்கு பிரியமா தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டான், அர்த்தம் சொல்றான், பரிகாசம் பண்றான். தேவன் சமீபமா இருந்தாரு, தேவன் சமீப பக்கத்துல இருக்கார். அன்னைக்கு ஏமாந்துட்டான், அவன் அக்னியில தூக்கி எறியப்பட்டுட்டான், அக்னியில தூக்கி எறியப்பட்டுட்டான், ஏமாந்து போயிட்டான், ஏமாந்து போயிட்டான். கத்தரி இன்னைக்கு நம்மளை பார்த்து அவரு ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது என்ன நினைப்பாரு, என் மகளே, என் மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அவர் நோக்கி கூப்பிடும் போது உங்க முகம் பிரகாசம் அடைஞ்சிடும். அவருடைய பிரகாசத்தை நம்ம மேல ஊற்றணும்னு ஆண்டவர் அழகா வாஞ்சியோடு இருக்காராம். நம்ம என்ன செய்யறோம், நமக்கு ஆண்டவரை காட்டிலும் நமக்கு யார், நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லி, எனக்கு ஆண்டவர் வேணா, எனக்கு கடவுள் வேணா, எனக்கு தொழில் இருக்கு, நான் அதுல சிறந்து ஆயிடுவேன், நான் பெரிய ஆளா ஆயிடுவேன் சொல்லி நீங்க நினைக்கலாம், முடியாது. மனுஷனுடைய ஆத்மா செத்து போச்சுன்னா அவன் பணத்தை வச்சிருந்தான், பணம் வைக்காத இருந்தான், அவன் வேலை செஞ்சான், வேலை செய்யாமல் இருந்தான், அவன் ஆத்மா நரகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, அவன் ஆத்மா நரகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. சொல்றாரு, உலகத்தில் நம்ம வாழ்றோம், அன்பும் மகிழ்ச்சியா நீ இருப்பதோ பிறருக்கு நன்மை செய்வதை காட்டில வேற ஒண்ணுமே இல்லைன்ட்டு, அந்த உலகம், இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைன்னு பிரசங்கி சொல்ற. மகிழ்ச்சியா இருப்பது இந்த உலகத்துல, நீ மத்தவங்களுக்கு என்ன நன்மை செய்யறியோ அதை தவிர இந்த உலகத்துல வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கு போனா ஒரு ஆள் அடிபட்டு எப்படி ஆயிடுவோம், கொஞ்சம் யோசிச்சிங்க. கர்த்தர் நமக்கு சிந்திக்கிற டைமா, ஆண்டவர் சமீபமா நம்ம மத்தியில நிக்கிறார், அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். அதே இதை பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் 30:19 வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:19. இனி நீ அழுது கொண்டிராய், நீங்க அழாம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணுமா, ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடணும். எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டீராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஹாலேலூயா! எவ்வளவு அவளா இருக்கார் பாருங்க ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உனக்கு மறு உத்தரவு அருள அவர் அவளோடு காத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அவரை தேட நமக்கு மனது இல்லாதபடியால நம்ம அழுது கொண்டே இருக்கிறோம், நம்ம அழுது கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ அழுது கொண்டிராய், ஏன் அழுகிறாய், ஏன் திகைத்து போய் நிற்கிறாய், ஏன் பயந்து கலங்குகிறாய், இல்ல ஆண்டவர் சொல்ற இப்படி இருக்காத, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் கூக்குரலை ஆண்டவர் கேட்டு உனக்கு பதில் அளிப்பார். உன் கூக்குரலை கேட்டு பதில் அளிக்கக்கூடிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த தேவனை தான் நம்ம என்ன செய்யறோம், தள்ளி வச்சிடறோம், தேவைப்படுற நேரத்தில் பயன்படுத்த தள்ளி வைக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் சொல்ல, இல்லை கூப்பிடு, கூப்பிடு. தானியல்ல ஒரு நாளைக்கு 3 வேளை கூப்பிடுறான், காலையில கூப்பிடுறான், மத்தியானம் கூப்பிடுறான், சாயங்காலம் கூப்பிடுறான். காரணம் என்ன, அவன் ஒரு பெரிய அதிகாரி, ஆனாலும் அவன் ராஜாவுடைய கட்டளைக்கெல்லாம் பயப்படல. அவன் என்ன சொல்றான், என்ன படைத்த என்ன தேவனை ஆராதிக்காமனா யார ஆராதிக்க போறான், 3 வேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சிட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான், அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை கீழ்படிஞ்ச உடனே என்ன நடந்துருச்சு, அவனை சிங்க கெபியில தூக்கி போட்டாங்க, சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டுட்டார். கேள,
தேட ஆரம்பிச்சிட்டேன்னா, ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், காலையில மத்தியானம் ராத்திரின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்மளை சுத்தி சிங்கம் இருந்தாலும் கவலை இல்லை, நம்மளை சுத்தி கரடி இருந்தாலும் கவலை இல்லை, எது இருந்தாலும் எப்படி நம்மளை பீறி போடுகிற எது வந்தாலும் ஒரு லிமிட் தள்ளி தானே நம்மளை தொட முடியாது. ஹாலேலூயா! உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அசுத்தாவினுடைய கட்டுகள் எழும்பலாம், ஆனா ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை, அது ஜெயிக்கிற வல்லமையை கொடுத்துருக்கார், ஜெயிக்கிற வல்லமையை கொடுத்துருக்கார். மூன்று வேளை ஜெபிச்சதுனால கர்த்தர் அவன் அந்த ராஜா வந்து கேட்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவித்தாரா கேட்கிறார். எங்க சிங்க கபியில தூக்கி போட்டாச்சு, சிங்க கபிக்குள்ள தானியல் உள்ள கிடக்குறான், அவன் செத்துட்டானா இல்லையான்னு ஒரு டவுட். ஆனா பாருங்களேன், அந்த தேவனை அறியாத ஒரு ராஜா கூட அவருக்குள்ள ஒரு கிரியை நடக்குது. ஏன்னா தானியலுடைய ஆக்டிவிட்டிஸ், தானியலுடைய செயல்கள் அவர் பார்த்துக்கொண்டே இருக்கார். அதை பார்க்கறதுனால தானியல் மேல அவருக்கு ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. ஆனா கட்டளை ராஜா போட்டதுனால தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கைன்னா, இவன் இப்படி ஆராதிச்சான, இப்படி கடவுள் கடவுள் கூப்பிட்டுட்டே இருந்தானே, இந்த கடவுள் அவனுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? அவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல, எந்திரிச்சு ஓடி வரானே காலையில் அந்த கேபி சிங்க கேபியில போய் பாக்குறான், மெதுவா கூப்பிட்டு கேக்குறான், தானியலே நீ ஆராதிக்கிறவன் தேவன் தப்பிட்டாரா? ஆமான்னு சொல்லும் போது அவன் உள்ள எவ்வளவு மகிழ்ந்திருக்கும், களி கூர்ந்திருக்கும். அவன் அதுக்கப்புறம் ஆண்டரை விட்டு அந்த ராஜா பின்னாடி போயிருக்கவே மாட்டார். ஹாலேலூயா! கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது! அப்பொழுது என்ன ஆகுது, அவனுடைய எதிரிகளை எல்லாரையும் தூக்கி அந்த சிங்கம் சாப்பிட்டு விட்டுருச்சு. தானியல் சிங்க கபையில இருந்து உயிரோடு வெளியே வருகிறான். ஹாலேலூயா! அதுதான் உண்மை. உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்ருவின் கோட்டை உங்களுக்கு முன்னாடியே நொறுங்கும். நீங்க அந்த சத்ரு கோட்டையில இருந்து நீங்க எப்படி வர போறீங்களா? மகிமையா எழும்பி வெளியே வந்துருவீங்க. உங்களை பார்ப்பாங்க எல்லாரும், இது எப்படிடா நடந்தது, நம்ம சுத்தி இவ்வளோ பகஞ்சர்கள் இருந்தாங்க செஞ்சாங்க, ஆனா நம்ம குடும்பத்தார் ஒரு வேளை உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், உங்க உற்றார் உறவினர்கள் பிரச்சனையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி உங்க தலையை உயர்த்திடுவார். காரணம் என்ன? உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நம்ம என்ன பார்த்தோம், அந்த குருட என்ன செய்யறான், ஆண்டவருடைய வருகையை பார்க்கிறவ இயேசு வந்துட்டார் தெரிஞ்சுக்கிட்டான், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி அவன் கண்ணு தெரியல. ஆனா அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவன் சும்மா இருக்கல, கூப்பிடுறான். அதுதான் நம்ம பார்க்கிறோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10:46-52 உள்ள வசனம். மார்க், நசரேயராகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுறான், கூப்பிடுறான். அவன் அவன் தடுத்தாலும் திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கான். அப்போ ஆண்டு பார்த்தாரு, அவனை முதல்ல என்னிடத்துல வர சொல்லு, அவனுக்கு என்ன வேணும் சொல்லி அவனையே கேட்குறேன், அவனையே கேட்குறேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் குருடர்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் கூப்பிடுங்க ஆண்டவரை, நீங்க கூப்பிடுங்க. இந்த குருடனுடைய கண்கள், சரீரப்பிரமான கண்கள் ஆண்டவர் திறந்தார். அவன் வாழ்க்கையில வெளிச்சத்தையும் அவன் பார்க்கல, அவன் இருளே இருந்தான், இருளே பார்த்துக்கிட்டு இருந்தான். எப்படி இருந்திருக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க கர்த்தர் நல்ல சரீரத்துல நல்ல கண்ணை நமக்கு கொடுத்துருக்கார், நல்ல வேதத்தை பார்க்கிற கண்ணை கொடுத்துருக்கார். ஆனா இந்த வார்த்தைய ஆவிக்குரிய கண்ணில் தியானிக்கும் போதே உங்க சுரையிருப்பு மாற்றப்படும், உங்க இருள் நீங்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிற இருள் நீங்க, நீங்க கூப்பிடணும். ஹாலேலூயா! இந்த ஆவிக்குரிய ரீதியில நீங்க கூப்பிடுங்க. உங்க வீட்டில் நீங்க எவ்வளவு நேரம் ஜோம் பண்றீங்க, எவ்வளவு நேரம் வேத வாசிக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தைய கவனமா கேட்கறீங்களா? கர்த்தர் நல்ல செவிய கொடுத்திருக்கார், கர்த்தர் நல்ல கண்ணை கொடுத்திருக்கார். தேவனுடைய வார்த்தையை படிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை நம்ம பிராக்டிஸ் பண்ண, கிரியையில கொண்டு வர கர்த்தர் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். ஹாலேலூயா! ஹாலேலூயா! இந்த தேவனை நீங்க எப்படி தேடுகிறீர்கள்? இந்த தேவனை நீங்க எப்படி கூப்பிடுகிறீர்கள்? உரிமையா கூப்பிட முடியுதா?
எனக்கு உரிமையா கூப்பிட முடியலனா எந்த பாவமா இருந்தாலும் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் கூப்பிடுற, என் மகளே நீ வா, என் மகனே நீ வா, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என் நாமத்தை உனக்கு தரிப்பித்து வைத்திருக்கிறேன், நீ வா, உன் பாவத்தை மன்னிக்க நான் சிலுவையில ரத்தத்தை சிந்திருக்கிறேன், என் ரத்தம் இல்லாமல் பாவமா நீ பேர் நிச்சயம் உனக்கு இல்லை, நீ வருவாயானா என் ரத்தத்தால நீ கழுவப்படுவாய், என் ரத்தத்தால மீட்கப்படுவாய், என்னுடைய கிருபையை பெற்று எனக்கு சாட்சியான இருக்க முடியாது சொல்லி ஆண்டவர் நம்மளை மறுபடியும் அழைக்கிறார். நம்மளை அழைக்கிறார் ஆண்டவர், நம்மளை அழைக்கிறார் மறுபடியும் பேர் சொல்லி. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்று அர்ப்பணிங்க, இன்னைக்கு நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும், கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, நான் இவ்வளவுதான் ஜபமே பண்ண தெரியாது, ஒருவேளை நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லுங்க நான் இனி ஜபம் பண்ணுவேன், இனி நான் ஜபம் பண்ணுவேன், இதுல இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கா, இதுல இவ்வளவு நன்மை இருக்கா, நான் இது இவ்வளவு நாள் இழந்திருப்பேனா, இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்வீங்கன்னா, நீங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்க சுரசின் மீது இன்னைக்கு வந்து இறங்க போகிறது, அந்த ஆசீர்வாதம் உங்க சுரசின் மீது இன்னைக்கு வந்து இறங்க போகிறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற. இன்னைக்கு அநேகருக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த ஜப உபவாச ஜப எதுக்கு வந்துச்சிருக்கோம்? அநேகருக்காக ஜெபிக்க, அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க. இந்த ஜபம் ஏன் ஜெபிக்கிறோம்னா, நீங்க ஜெபிக்கும் போது ஒருவேளை நான் தனியாச்சாரியா ஜெபிக்க முடியலன்னு நீங்க சொல்லலாம், ஆனா இப்படி கூடி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு யாரெல்லாம் தொடப்படுறாங்க, யாரெல்லாம் பாதுகாக்கப்படுகிறாங்க, எந்தெந்த நன்மையை அனுபவிக்கிறார்களோ பரலோகத்துல உங்க பேரும் அதுல வரும். ஹாலேலூயா. நம்ம யாரெல்லாம் கூடி ஜெபிக்க வந்தாங்களோ எல்லாருடைய பேர் வரும். நம்ம ஒருத்தருக்கு மட்டும் அந்த பேர் இல்லை, எல்லாருடைய பேரையும் அந்த வச்சிருப்பார். ஆகையால இப்படியா கூடி ஜெபிக்க தான் இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறார். இந்த ஜெபிக்கிற ஜெபம், இங்க செய்கிற ஜெபம், ஆண்டவருடைய கண்கள் இந்த ஜெபத்திற்கு திறந்தவைகளாகவும் செவிகள் கேட்கக்கூடியதாகவும் இருக்கிறது. கர்த்தர் இந்த ஆண்டவர் இந்த பிரேரால கொடுத்தது ஜெபிக்க, ஜெபிக்க. அநேகர் வந்து ஜெபிக்க விடுதலை பெற, அநேக ஜெபத்தை பற்றி தெரிந்து கொள்ள, அநேக ஜெபத்தில் கட்டப்பட, அதன் நிமித்தம் அவங்க குடும்பங்கள் கட்டப்பட, ஆசீர்வதிக்கப்பட தான் இந்த ஜெபமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹாலேலூயா. இந்த காரியங்கள்லாம் நடக்க போகுது, இதெல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜெப மயத்துல கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போறார், அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மயம். இந்த இடத்துல தேவன் உலாவிக்கிறார், இந்த இடத்துல வருகிற போகிறவர்களுக்கு விடுதலை உண்டே, கட்டுகளை வருகிறவர்களும் விடுதலை உண்டே. என ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிற இடம், பிசாசின் கட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் விடுவிக்கிற இடம். இந்த இடத்துக்குள்ள வரும் இந்த பிசாசுகள் என்ன செய்யுமா, நடுங்கிடும். அப்படிதான் நாங்கள் சாத்தூர்ல பிரேயர் ஹால் இருக்கு, ஒரு சகோதரிக்கு அசுத்தாய் பிடிச்சி எத்தனையோ வருஷமா கட்டுக்குள்ள இருந்த, ஆனா அவங்க சொல்லுவாங்க அந்த எங்க வீடுடைய சந்து வரைக்கும் வேற ஊர்ல இருந்து வந்துருவாங்க, ஆனா எங்க வீடுடைய சந்து வரும்போது உள்ள வரமாட்டா, வரவே மாட்டேன்வா, அந்த அந்த சந்துக்குள்ளே வர்றதுக்கு பயப்படும், கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வருவாங்க. சென்னையில வேலை பார்த்தவன் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தான். ஏதோ ஒரு தீயசக்தியுடைய கிரியை அவனை தாக்கிடுச்சு. கத்தரவனை ஆசீர்வதிச்சு விடுதலாக்கி கத்தரவனை நல்லா வச்சிருக்க. இதற்காக சொல்கிறேன்னா, தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல அசுத்தாவிகள் இருக்க முடியாது, பிசாசின் போராட்டம் இருக்க முடியாது, கட்டு உடையும், தீயசக்தியினுடைய கட்டுகள் நொறுக்கப்படும். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களானா ஜெபிங்க, கூப்பிடுங்க, கர்த்தர் விடுதலை ஆக்குவார். சாட்சி சொன்ன அநேகம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்,
தேவநாமத்தை மகிமைப்படுத்திட்டே இருக்கலாம். தேவன் நேரம் இல்லை, கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த கவனமாக செய்து இன்னைக்கு நீங்க இந்த ஜெபிக்க போற இந்த குறிப்பை கூட சேர்ந்து நீங்க ஜெபிப்பீங்கன்னா, கலந்து கொண்டு ஜெபிப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஜீசஸ், ஜீசஸ். அப்பா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னீங்களே என் தேவனே, இந்த நாளிலும் இந்த உபவாச ஜபத்துல நீங்க பிரசன்னமாகி இருப்பது, உங்களுக்கு நீ ஆகி இருப்பதை நினைக்கும் போது எங்கள் உள்ளம் மகிழ்ந்து களி கூறுகிறது அப்பா, மகிழ்ந்து களி கூறுகிறது அப்பா. இந்த நேரத்துல நான் ஜெபிக்க எனக்கு முடியல, வேதவாசிக்க முடியல, ஏதோ கடமைக்காக நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்களானா, நான் கூப்பிடுவதே இல்லை, சரியான முறையில வாழ்க்கையை நான் வைத்துக் கொள்ள முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல, சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து சமாதானத்தை இழந்து கஷ்டத்துக்குள்ள நீங்கள் போய்கொண்டு இருப்பீர்களானா, மன மடிவாகி மன கவலையாகி ஐயோ என் முகம் வெக்கப்பட்டு போயிச்சே என்று சொல்லி நீங்க தத்தளிப்பின் பாத்திரமாக இருப்பீங்கானா, இன்றே மனம் மாறுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எப்படிப்பட்டவர்கள் இன்றே அறிக்கை செய்யுங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, நான் கூப்பிடுகிற முறை சரி இல்லை, என்னுடைய உள்ள சுத்தம் இல்லை, உங்களுடைய எல்லாவித அசுத்தமான செயல்கள், எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இருக்குமானா, நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டு விடுவீர்களானா, தேவனுடைய கிருபை உங்க மேல இறங்கி வரும், தேவனுடைய இரக்கம் உங்க மேல இறங்கி வரும், தேவனுடைய பாதுகாப்பு உங்க மேல இறங்கி வரும், தேவனுடைய பரிசுத்தமான ரத்தம் உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேல அந்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவர், ஒவ்வொருவர் மேல அந்த கிருபை இறங்கணும் இயேசுநாதா. அப்படிப்பட்ட கட்டுக்குள்ள இருக்கிறவங்களை நீங்க நீங்க இன்னைக்கு விடுதலை ஆகுங்க. ஐயோ, சமாதானத்தை இழந்து தவித்து என்ன செய்வது என்று சொல்லி தெரியாம, நான் மடிந்து போவது நல்லது, நான் சாவது நல்லது என்று சொல்லி அங்கலாய்த்து நீங்க துடிப்பீர்களானா, இன்னைக்கு உங்களுக்கு நேராக தேவனுடைய வார்த்தை வருகிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தற்கொலை உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவல்ல, மரணம் வாழ்க்கைக்கு முடிவல்ல, நீ அதை அப்படி செய்யாத, இது பிசாசின் தந்திரம், நீ முழங்கால் படியிட்டு உன் தேவனை நோக்கி கூப்பிடு, உன் சிறையிருப்பு மாற்றப்படும், உன் வாழ்க்கையில ஜீவன கர்த்தர் கூட்டிக் கொடுக்க விரும்புகிறார். ஓபாதார பாஷா, அந்த வாழ்க்கையை அழிக்க உனக்கு அதிகாரம் இல்ல, விசுவாசத்துக்கு செவி கொடுக்காத, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. ஹல்லேலூயா. கிருபை வெளிப்படட்டும் அப்பா, கிருபை வெளிப்படட்டும். யார் பார்த்து கொண்டே இருந்தால், யார் கேட்டுக் கொண்டே இருந்தாலும், கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காய் நன்றி, கர்த்தரவர்களை விடுதலை ஆக்குவதற்காய் நன்றி. அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எந்த வியாதியா இருந்தா நீங்க சுகத்தோடு தான் போகணும், எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்க வந்திருக்கிறவங்க பிரச்சனை என்று சமாதானத்தோடு போகட்டும், நன்மையை சுதந்தரிப்பார்களாகப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் கொள்வார்களாக. நான் ஜபாவி எனக்கு வேணும்னு யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவர்கள் மேதும் ஜபாவை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஜபாவியால் நிரப்புங்க, தேவ வல்லமையால நிரப்புங்க, ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. அப்பா, தேவனை அறியாதவர்களுக்குள் விசுவாசம் இருக்குமானா, தேவனை அறிந்த பிள்ளைகள் ஓவோடைய வாழ்க்கையில இன்னைக்கு விசுவாசம் வருவதாகப்பா, வருவதாக. கலங்காத பயப்படாதபடிக்கு தேவன் மேல் வைத்த விசுவாசத்துல பின்வாங்கி போகாதபடிக்கு அதில் நடக்கிறவர்களுக்கு அவர்கள் காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. விசுவாசத்தை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை சுறையிருப்பை மாற்றுகிறார். கர்த்தருடைய கிருபை இறக்கம் உங்க மேல இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.